அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதிக்கு தேர்வர் ஒருவர் இரண்டு வினாக்களை அனுப்பி அதற்குரிய விடையை வந்து கேட்டிருக்கிறாரு. அதற்குரிய விடையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். புதியவர்களுக்காக இந்த செய்தி, நீங்கள் கேட்டவை என்ற பகுதி எதற்காக எனில், உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அதனை இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய விடையை வீடியோ வடிவில் நீங்கள் பெற முடியும். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை. அதே போல் நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க. நான் புது வீடியோ அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதே போல் நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, எஸ்ஐ, போலீஸ் மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எம்எஸ் தேர்வு போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான கணித வீடியோக்கள் வந்து உள்ளன. வீடியோக்கள் அனைத்தையும் முழுமையாக பாருங்கள். இவை வந்து தேர்வில் வந்து முழு மதிப்பெண்கள் பெற வழிவகுக்கும். இப்போ இந்த தேர்வில் அனுப்பியிருக்கக்கூடிய இரண்டு வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 2√2, then find the value of root x minus 1/√x அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அதோட எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ரூட் எக்ஸு மைனஸ் 1/√x இதனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்னென்னா, ரூட் எக்ஸு மைனஸ் 1/√x இதுதான் நமக்கு தேவை. ஆனால் இங்கே இடத்துல கொடுத்துக்கிறது வந்து எக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, ரூட் எக்ஸ் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதை எக்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லையா, ரூட் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு, ஓகேவா. அடுத்தது 1/√x இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 1/x. அடுத்தது மைனஸ் 2ab, இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் இருக்குது. அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இது வந்து என்ன அப்படின்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, அந்த மெத்தடில் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஆச்சு, மைனஸ் 2 × இந்த ரூட் எக்ஸும் 1/√x கேன்சல் ஆகிடும், அதனால் வெறும் மைனஸ் 2 மட்டும் வரும். சரி, இப்போ இதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ எக்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் வந்து 3 + 2√2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா. சரி, இப்போ 1/x எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் எளிமையான மெத்தட் என்னென்னா, இந்த கொடுத்துக்கிற நம்பரில் எது சின்ன நம்பரோ அதனுடைய குறியை வந்து மாற்றினா 1/x வந்து கிடைக்கும், ஓகேவா. சரி, 3 சின்னதா 2√2 சின்னதா, ரூட் டூவோட வேல்யூ வந்து 1.414, ரூட் டூவோட வேல்யூ வந்து 1.414. அப்போ 2√2 வேல்யூ என்ன அப்படின்னா, 2 × 2 = 2, 2 × 2 = 2. அப்போ 2.828 வருது. அப்போ இதான் வந்து சின்ன நம்பர், 3 சின்னதா 2√2 சின்னதா அப்படின்னு பார்க்கும் பொழுது 2√2 தான் சின்னது. அப்போ அதனுடைய சைனை வந்து மாற்றினீங்கன்னா 1/x வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ 3 − 2√2 அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 3√2 + 2√2, 1/x பதிலாக 3 − 2√2 அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ஓகேவா. சரி, இல்லை நீங்கள் இங்கே ரெண்டுத்தையும் கூட கூட்டிக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸையும் 1/x கூட்டியிருக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது இந்த 2√2 − 2√2 கேன்சல் ஆகிடும். 3 × 3 கூட்டினா 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1/x பதிலாக 6 போடுறோம், 6 − 2 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா. ஸோ அப்போ ரூட் எக்ஸு மைனஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர், இது வந்து என்னன்னா 6 − 2 = 4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது, ஓகேவா. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ரூட் எக்ஸு மைனஸ் 1/√x ஹோல் ஸ்கொயர் = எக்ஸ் ப்ளஸ் 1/x இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக 6 போட்டிருக்கிறோம், மைனஸ் 2. அப்போ 6 − 2 வந்து 4. ஆக்சுவலாக நமக்கு தேவை வந்து ரூட் எக்ஸு மைனஸ் 1/√x தான் வேணும், ஹோல் ஸ்கொயர் தேவையில்லை. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப
square root of 4 varon. So 4 ku square root edutha plus or minus 2 appdin solli varum. Plus 2 varla minus 2 varla. Okay va? So appa plus or minus 2. Appa idha vandu answer. Okay engla? அடுத்தது ரெண்டாவது question 2p plus 1 by p equal to 4 2p plus 1 by p equal to 4 அப்படினா find the value of p cube இந்த இடத்துல வந்து plus வரலாம் இல்ல minus வரலாம் இப்ப இந்த இடத்துல plus இருக்கதா வெச்சுவோம் p cube plus 1 by 8 p cube இதனுடைய மதிப்பு என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா So, p cube plus 1 by 8 p cube. Okay, va? Here is the value of the value. Sorry, now, kuduthukuruthu vandu 2p plus 1 by p equal to 4 illaya? Idha vandu 2 ala divide pannalam. So, 2 ala divide pannum bodhu verum p matta varum. Plus, idha 2 ala divide pannum bodhu 1 by 2p nu aayidum. Idha 2 ala divide pannum bodhu 2 nu aayidum. Okay, va? Sorry. இப்ப கியூப் பண்றேன் p plus 1 by 2p whole cube equal to 2 cube பண்ண எவ்வளவு வரும் 2 cube வந்து 8 இல்லையா சோ அதனால இந்த 8 வந்து இந்த இடத்துல போட்டுக்கறேன் சரி இது வந்து a plus b whole cube அப்படிங்கற மெத்தட்ல இருக்கு a plus b whole cube சோ இதுக்கு ஆன்சர் வந்து a cube plus b cube plus 3a square b plus 3ab square இது வந்து ஐடென்டிட்டிஸ் முக்கோரமைன் சொல்றோம் சோ அப்ப இத நீங்க ஞாபகம் வச்சிரணும் அப்ப இத எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படினா p cube plus 1 by 2 cube பண்ணா 8 1 by 8 p cube plus 3a square b இல்லையா 3 into p square into 1 by 2p plus அடுத்தது 3 into a into b square 1 by 4 p square okay வா equal to 8 அப்படின் சொல்லி கிடைக்குது சரி இப்ப இந்த p cube plus 1 by 8 p cube இதனுடைய மதிப்பு தான் நாம கண்டுபிடிக்க சொல்லி இருக்காங்க அதனால அப்படியே வெச்சிடலாம் இது ரெண்டுத்திலேயே வந்து இந்த 3p இதுலயும் 3p இருக்கு வெளியில எடுத்துறலாம் அடுத்து வந்து இதுல வந்து 1/2p இருக்கு இதுலயும் 1/2p வந்து வெளியில இருக்கு சோ அத வெளியில எடுத்தா என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா சோ p³ plus 1/8p³ plus 3 3p இருக்கு இல்லையா இதுலயும் 3p இருக்கு இதுலயும் 3p இருக்கு அதனால 3p வந்து வெளியில எடுத்துறேன் அடுத்து கீழ வந்து 2p இருக்கு இல்லையா இதிலேயே வந்து ஒரு 2p இருக்கு அதை வெளியில எடுத்துறலாம் ஓகேவா சோ 2p வெளியில எடுத்துட்டோம் அப்படினா மீதி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு p மட்டும் வரும் ஏனா 3p/2p எடுத்தாச்சு வெறும் p மட்டும் வரும் ஓகேவா வெறும் p பிளஸ் அடுத்து 3p எடுத்தாச்சு 2p வெளியில எடுத்தாச்சு அப்ப கீழ வந்து 1/2p வரும் ஓகேவா p பிளஸ் 1/2p equal to 8 அப்படினு சொல்லி கிடைக்கும் சரி இப்போ p cube plus 1 by 8 p cube இதல வந்து இந்த p p கேன்சல் பண்ணிடலாம் plus 3 by 2 into p plus 1 by 2 p p plus 1 by 2 p எவ்வளவு 2 னு சொல்லி பாத்துக்கிறோம் சோ அதனால ஒரு 2 equal to 8 அப்படினு சொல்லி கிடைக்கும் இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆயிடும் p cube plus 1 by 8 p cube equal to 8 இந்த 3 ஆன் சைடு போச்சுனா மைனஸ் அப்ப 8 minus 3 வந்து 5 ஓகேவா சோ அப்ப p cube plus 1 by 8 p cube என்னோட வேல்யூ வந்து 5 அவ்வளவுதான் சரியா இந்த மாடல்ல வந்து பாத்துக்கோங்க இத நீங்க வொர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் நான் ட்ரெடிஷனல் மெத்தட்ல சொல்லி கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா சோ இது போல உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருக்கு அப்படினா நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை அனுப்பி வைங்க அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ வடிவில் பெறலாம் அதே போல டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படினா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அதற்குரிய விவரங்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்